அஸ்லாம் வலைக்கம். இன்றைய தேதி 20/3/2021. குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, வேக்சினேஷன் சம்மந்தமாக, பிசிஆர் டெஸ்ட் சம்மந்தமாக. குறிப்பாக சொல்கிறதா இருந்தாக்க, ஒரிடோவில் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது யார் யாருக்கு யாருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும், ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து வரக்கூடிய புதிய டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு கஃபீல் வந்துட்டு புது ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு, தனி மனிதர் ஒருவர் குவைத்தில் இருக்கக்கூடியவர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு உணவை வீணாக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு, தனி மனிதர் ஒரு வருடத்திற்கு குவைத்தில் நீங்கள் இருக்கீங்க, தனி மனிதராக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட 95 கிலோ உணவை வந்துட்டு சமைச்ச உணவை வந்துட்டு குப்பையில் கொட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் வந்துட்டு நிறையா உணவுகள் வந்துட்டு வேஸ்ட் ஆகிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கணக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே குவைத்தி ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 3,97,700 டன்னு, ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு உணவு வீணாக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இது யார் சொல்கிறான்னு பார்த்தாக்க, ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறவங்க 2021 உண்டான ரிப்போர்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நேஷனல் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மூலிமா நடத்தப்பட்ட விஷயம். குவைத்து மட்டும் இல்லை, அரபு நாடுகளில் நிறைய நாடுகள்லையும் இவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. ஓமன், கத்தார், அதுக்கப்புறம் வந்துட்டு எமிரேட்ஸ், இவங்க எல்லாமே குவைத்துக்கு சேமானதாக தான் இருக்குது. 95 கிலோ தனி மனிதர் ஒருவர் ஒரு வருடத்துக்கு வீணாக்கிறாரு. சவுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 105 கிலோவும், பஹ்ரைன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக 132 கிலோவுமாக அவங்க வந்துட்டு கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒன்லி அரபு நாட்டில் மட்டும் எடுக்கலை, எல்லா நாடுகள்லையுமே எடுத்திருக்காங்க. இதில் வந்துட்டு அரபு நாடுனுடைய உலக தரத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கிடையாது. இவங்களுக்கு மேலே நிறைய வீணாக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, தனி மனிதராக நீங்கள் குவைத்தில் இருக்கீங்கனாக்கா, ஒரு வருஷத்துக்கு 95 கிலோ நம்ம வந்துட்டு சமைச்ச உணவை வேஸ்ட் ஆக்குறோம் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பாக தோராயமாக ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. குவைத்தி வீடை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டிரைவருங்க வந்துட்டு கொட்டாத நாளையாக இருக்காது, கொட்டாத வேலையாக இருக்காது, எல்லா நாளும் கொட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம தனியாக இருக்கிறோம், வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம் அப்படின்னாக்க, கொட்டுறதுனுடைய அளவு வந்துட்டு வேஸ்ட் ஆக்கிற அளவு வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும், இதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது, நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் மூலயமா நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பதிவு பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, கொரோனா சம்மந்தமாக பார்த்தோம்னாக்கா வேக்சினேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா நமக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வந்துட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வேக்சினேஷனுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் வரும், உங்களுக்கு வரும்போது நீங்கள் போகலாம், இன்னும் யாருக்கும் மெசேஜ் வரல, யாரையும் கூப்பிடல. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்க, பரவுதல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்க குவைத்திங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 67% வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு குவைத்திங்க தான், அந்த அளவுக்கு பரவுதல் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. லாக்டவுனும் போட்டாச்சு, மார்ச் 7 போட்டு இப்போ 11 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு எண்ணிக்கையும் குறையவும் இல்லை. இதில் குறிப்பாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸுக்கு தான், குவைத்திங்களுக்கு மத்தியில் யூத் யங்ஸ்டருக்கு தான் அதிகமான பரவுதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ரிப்போர்ட் பார்த்தோம்னாக்க 1519 பேருக்கு புதுசாக தொற்று ஏற்பட்டிருக்கு, 1273 பேர் குணமாயிருக்காங்க, 8 பேர் மரணிச்சிருக்காங்க. மரணத்தினுடைய எண்ணிக்கை வந்துட்டு கூட்டிகிட்டே தான் இருக்குது. 1210 பேர் இது வரைக்கும் மரணிச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு 14,554 பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேக்சினேஷன் போடுவதற்கு, அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சில பேருக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்க, சைடு எஃபெக்ட் வருமா அப்படிங்கிறது தான். அதை பற்றி அவங்க சொல்லும்போது சைடு எஃபெக்ட்லாம் பெருசாக இல்லை, இருக்குது, அப்படி இருந்தாலும் அது வந்துட்டு டெம்பரவரியான தான், சின்ன காய்ச்சல், சின்ன ஒரு உடம்பு வலியோட போயிடும், டெம்பரவரி தான், நிரந்தரமாக உடம்புல எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. வேக்சினேஷன் வந்துட்டு 2 வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, ஒன்று அமெரிக்கா, ஒன்று இந்தியா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டோஸில் அதுவும் செகண்ட் டோஸில் இன்னொன்றையும் போட்டாக்க ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரையல் எதுவும் பண்ணலை, நீங்களும் எதுவும் அது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அது வந்துட்டு மேபி அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்கள் போடக்கூடிய நீங்களும் மெடிக்கல் ஸ்டாஃபும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் மாற்றி போட வேணாம் அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் ட்ரையல் பண்ணாததுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வேக்சினேஷன் நமக்கு இன்னும் கூப்பிடவே இல்லை, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், நோம்பு நெருங்க போது, நோம்பில் கூப்பிட்டுட்டாங்கனாக்க நோம்பு வச்சுட்டு நம்ம வேக்சினேஷன் போட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபத்வா வந்துட்டு சவுதியில் இருக்கக்கூடிய கிராண்ட் முஃப்தி, சீனியர் ஸ்காலர், சேர்மேன் ஷேக் அப்துல் அசீஸ் அல் ஷேக், இவங்க வந்துட்டு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. வேக்சினேஷன் வந்துட்டு கொரோனாவோடய வேக்சினேஷன் நோம்பு வச்சுட்டு போடுறதுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நோம்புக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நோம்பு நேரத்தில் வந்துட்டு எல்லாமே நைட்டில் தான் வேலை செய்யும், அதனால வந்துட்டு மேபி வேக்சினேஷன் வந்துட்டு நைட்டில் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது குவைத்தில், பட் ஃபத்வா வந்துருக்குது நைட்லேயே மேபி போடலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வருதுங்கிறதுனால நான் அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கடுத்த விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்க, வேக்சினேஷன் போட்டுட்டாக்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கிடையாது, பொது மக்களுக்கு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு, மெடிக்கல் ஸ்டாஃபு, அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாஃப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேக்சினேஷன் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை அவங்களோட யூனிஃபார்மில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம செய்யணும்னு கேட்டாக்க, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது போக விசிட்டர்ஸ் வர்றாங்க, பேஷண்ட்ஸ் வர்றாங்கனாக்க
இவங்க வேக்சினேஷன் போட்டவங்க அப்படிங்கிறத தெரியும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பயத்தை அவங்கள்ட்ட கேட்பாங்க. அதுக்காக வேண்டி இவங்களும் வந்துட்டு எடுத்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு ட்ரையல் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மெடிக்கல் சென்டர்லேயும் 70% ஒர்க்கர்ஸுக்கு போட்டாச்சு, சில இதில் 100% ஒர்க்கர்ஸும் ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. இதனால் இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஒரிடோவில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டீங்களோ உங்களுக்கு வந்துட்டு 3 சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ, 3 நீங்கள் காசு கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் கிடையாது, போஸ்ட்பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம போயிட்டு மாதம் மாதம் கார்டு வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், ப்ரீபெய்டாக இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஆஃபர் கிடையாது. யாரெல்லாம் போஸ்ட்பெய்டாக இருக்காங்களோ, மந்த்லி யூஸ் பண்ணிவிட்டு காசு கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு 3 சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. வேக்சினேஷன் போட்ட கார்டை எடுத்துக்கிட்டு நியர்பை ஒருடோவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போனோம்னாக்கா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு 3 சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏதோ பண கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே, அதாவது மினிஸ்டர் இருந்தவர், எக்ஸ் மினிஸ்டர் சுகாதாரத்துறையில், அவருக்கே வந்துட்டு அவர் கூட சேர்ந்தவங்களுக்கும் சேர்த்து 20,000 வந்துட்டு ஃபைன் போட்டுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு PCR டெஸ்ட் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது முதல்ல 8 வரக்கூடியவங்க PCR டெஸ்ட் வந்துட்டு 3 அப்ரூவல் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 8 பின்னாடி 15 மாற்றிட்டாங்க. ஸோ 15 கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 17 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 17 தான் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா PCR டெஸ்ட்டை வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, கேலிகட் போன்ற ஊருங்களை பொறுத்த வரைக்கும் மெட்ரோபோலிஸ் அப்படிங்கிற ஹெல்த் கேர் லெபார்ட்டரி லிமிட்டடில் தான் போயிட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. METROPOLIS மெட்ரோபோலிஸ். இப்போ இதே மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சொல்லியிருக்காங்க. கொழும்பு, கண்டி இந்த மாதிரியான ஊருங்களில் போயிட்டு நம்ம PCR டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். இது எப்படின்னு கேட்டாக்கா PCR டெஸ்ட்டை எடுத்துகிட்டு கொய்த்துக்கு வரணும், அந்த PCR டெஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த PCR டெஸ்ட் கூட நீங்கள் வரும்போது இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டாக்கா, எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்கக்கூடாது. சிம்டம்ஸுங்கிறத எதை சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, ஜலதோஷம், அப்புறம் தும்மல், அதுக்கப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறது, சூடு ஜாஸ்தியாக இருக்கிறது, இருமல், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முதல்ல எப்படி சொல்லியிருந்தேன் கேட்டாக்கா, 25 அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு ஒரு 5 இப்போவே வந்துட்டு அதை வந்துட்டு அமல்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே இந்த ரிப்போர்ட்டோடு வரணும், 3 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும், இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், நேபாள் இந்த நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க இப்போலேருந்தே உங்களுக்கு அந்த அமல், அந்த சட்டம் வந்துட்டு அமல்படுத்தப்பட்டுருச்சு. மீதி இருக்கிற 15 பொறுத்த வரைக்கும் மார்ச் 25 அப்புறம் வரக்கூடியவங்க இந்த 3 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டாக்க, அதெல்லாம் ஓகே, அப்போ 25 அப்புறம் எல்லோரும் வரலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு ஈஸியாக வந்துடுது. அவங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கிறனாங்க, வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால இந்த மாதிரியான செய்திகள் பரவிடுது. அப்படிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. இன்னமும் வந்துட்டு வெளிநாட்டவர்கள் கோயத்துக்கு வருவதற்கு உண்டான தடை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 7 இந்த தடை இந்த தடை போட்டாங்க. அப்போலிருந்து யாருமே வந்துட்டு உள்ளே வருவதற்கு அவங்க ஒன்றும் அனுமதிக்கவே இல்லை. இந்த தடை வந்துட்டு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜஹரால வஹா அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஹவுஸ்மேட் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள வந்துட்டு இறந்த நிலையில் மீட்டிருக்கிறாங்க, தூக்கு போட்டு தான் இறந்துருக்கிறாங்க. பட் அது தற்கொலை இல்லை, கொலையாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக தற்கொலைன்னு சொல்லிடுவாங்க, பட் இது அப்படி சொல்லலை, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்கலாம்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வருவதற்கு ஆயத்தமாக இருந்துகிட்டு இருக்கிற நிலையில் மறுபடியும் பழைய மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு கொலை செய்யப்படுறது திரும்பவும் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க, மேலும் ஹவுஸ்மேட் வருவதற்கு தாமதமாகறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, பிலிப்பைன்ஸ் நாட்டு வந்துட்டு ஹவுஸ்மேடை குவைத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அது ஏற்கனவே கஷ்டமான கான்ட்ராக்டர் தான், அதில் இருக்கிறதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு குவைத்து வந்து கஷ்டப்பட்டு ஓகேன்னு சொல்லி செய்கிறேன்னு சொல்லியிருக்கு. பட் அந்த கான்ட்ராக்டை மேலும் கொஞ்சம் டஃப் ஆக்கியிருக்காங்க. என்னென்னு கேட்டாக்க, ஸ்பான்சர் வந்துட்டு அந்த மெய்டுக்கு பிராண்ட் நியூ மாடல் ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எம்பசி மற்றும் டொமஸ்டிக் ஒர்க்கர் ஃபெடரேஷன் இந்த ரெண்டும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, கன்க்ளூட் ஆகலை, பட் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, பிலிப்பைன்ஸ் எம்பசி வந்துட்டு தற்காலிகமாக மூடப்பட்டு ஹவலியில் தான் ஒரு இடத்துல வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துட்டதுனால அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்துட்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தற்காலிகமாக எம்பசி வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மறு அறிவிப்பு வரும் முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டெலிகிராமில் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அங்கே நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் கன்ஃபார்மாக அப்படின்னா நீங்களும் அதில் வந்துட்டு பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அந்த குரூப்பில் வந்துட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சகோதரிகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை பயனளிக்கும் வகையில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.